மட்டன் தம் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்துக்கலாம், அரை கிலோ மட்டன், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கடாய் பெரிய சட்டி இதில் செய்யலாம். இப்போ சட்டி காஞ்சோன்னு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். முதல்ல இந்த ஆயிலோடு கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் அதில் சேர்த்துக்குவோம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு. ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்க, அந்த ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோம். இதில் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இதில் ஒரு அரை கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வேக வச்ச மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் தண்ணி இதில் வந்து கொஞ்சம் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அரிசி அதில் சேர்த்துக்கலாம். அது மட்டன் நல்லா வெந்துருச்சு. கழுவி வச்சுருக்க அரிசி இதை எடுத்துக்கலாம். ஒரு உலக்கு அரிசி, ஒரு உலகுக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றணும். சும்மா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பால் அதில் சேர்த்துக்கலாம். பால் கால் டம்ளர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மொத்தம் புழிஞ்சு விடலாம். கொஞ்சம் அரிசி லைட்டாக தண்ணி வத்தந்தட்டியும் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ட்ரையாக, லைட்டாக ட்ரை ஆகும்போது தம் போட்டுக்கலாம். இது வந்து தம் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக மேலே நெய் போட்டு
கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தம் எடுத்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தலை தலன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா நல்லா ட்ரை ஆயிடும்.